அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கெம்லோடல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா யூவி ஸ்பெக்ட்ராஸ்கோபி. யூவி ஸ்பெக்ட்ராஸ்கோபியை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி சில பேசிக் கான்செப்ட்ஸ் நம்ம யூவி ஸ்பெக்ட்ராஸ்கோபி பத்தி தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே வீடியோஸா பார்த்துட்டு கடைசியா யூவி ஸ்பெக்ட்ராஸ்கோபி உள்ள போலாம். நம்ம ஃபர்ஸ்ட் அதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பியில் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம எடுத்தாலும் அதில் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் தான் எனர்ஜி சோர்ஸாக இருக்கும். ஸோ அதனால தான் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பி உள்ளே போகிறதா இருந்தால் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனை ஃபஸ்ட்டு எல்லோரும் பார்ப்பாங்க. இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்றது ஒரு வகை எனர்ஜி. இது வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்மளை சுற்றியே நம்ம டெய்லியும் பார்த்துட்ருக்கோம். நம்ம பார்க்குற சன்லைட் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் ஒரு வகை எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் தான். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டியூப் லைட்லேருந்து வர அந்த ரேடியேஷன்ஸோ அந்த வெளிச்சமோ ஒரு வகை எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் தான். நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற எஃப்எம் ரேடியோ, டிவி, இது எல்லாத்துக்கும் காரணமும் அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் தான். ஸோ இப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்றது ஒரு வகை எனர்ஜி. அது வந்து வேவ் நேச்சரில் இருக்கும். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்றது வேவ் நேச்சரில் இருக்கும். இப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் அப்படின்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். அப்போது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்னால் அது ஒரு ரேடியேஷன் கிடையாது, அது ஒரு குடும்பம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்றது சிங்கிள் கிடையாது, அது ஒரு குடும்பம். இப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் ஒரு குடும்பம் சொல்லிட்டேன். அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஒரு 6 types of radiations இருக்குது. 6 types of electromagnetic ரேடியேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்பெக்ட்ரம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அதில் என்ன டைப் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது அப்படின்னா காமா ரேஸ். ஃபஸ்ட்டு காமா ரேஸ். இப்போ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ்ரேஸ். இதுவும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் தான், இதுவும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் தான். தேர்டு வந்து யூவி விசிபிள் ரேடியேஷன். யூவி விசிபிள் ரேடியேஷன். ஃபோர்த்து ஐஆர் ரேடியேஷன். ஃபிஃப்த்து மைக்ரோ வேவ்ஸ். சிஸ்து வந்து பார்த்தோன்னா ரேடியோ ரேடியோ வேவ்ஸ். ஸோ இந்த 6 types சேர்ந்தது தான், இந்த 6 வகையான வேவ்ஸ் சேர்ந்தது தான் ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் குடும்பம்னு சொல்லி சொல்கிறோம். இதை வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுக்கு நிறையா வகையில் அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. இங்கே நான் ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, இங்கே நான் ஃபஸ்ட்டு எழுதியிருக்கிற இந்த காமா ரேஸ் வந்து ஹையஸ்ட்டு எனர்ஜியில் இருக்கும். இந்த 6 electromagnetic ரேடியேஷனில் அதிகமான எனர்ஜி கொண்ட எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் எது அப்படின்னா இந்த காமா ரேஸ். இதுதான் அதிகமான எனர்ஜி கொண்ட எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். அப்போது லோயர் எனர்ஜி கொண்ட எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் எது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அது வந்து ரேடியோ வேவ்ஸ். இந்த ரேடியோ வேவ்ஸ் வந்து லோயஸ்ட்டு எனர்ஜி, லோயஸ்ட்டு எனர்ஜி கொண்ட எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்து ரேடியோ வேவ்ஸ். இப்போ நான் இங்கே எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி. காமா ரேஸ் வந்து அதிகமான எனர்ஜியோடு இருக்கும். காமா ரேஸை ஒப்பிடும்போது எக்ஸ்ரேஸ்க்கு எனர்ஜி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எக்ஸ்ரேஸை ஒப்பிடும்போது யூவி விசிபிள் ரேடியேஷனுக்கு எனர்ஜி கம்மியாக இருக்கும். யூவிசிபிள் ரேடியேஷனை ஒப்பிடும்போது ஐஆர் ரேடியேஷனுக்கு எனர்ஜி கம்மியாக இருக்கும். ஐஆர் ரேடியேஷனை ஒப்பிடும்போது மைக்ரோவேவுக்கு ரேடியோ வேவ்ஸ்க்கும் எனர்ஜி கம்மியாக இருக்கும். அப்போ லோயஸ்ட் எனர்ஜி கொண்ட
எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் எது அப்படின்னா ரேடியோவேவ். ஹையஸ்ட் எனர்ஜி கொண்ட எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் எது அப்படின்னா காமா ரேஸ். அப்போது ஹையஸ்ட் எனர்ஜி கொண்ட அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனுக்கு ஃப்ரீக்குவன்சி அதிகமாக இருக்கும். இப்போ இந்த போட்டிருக்க பார்த்தீங்களா, ஃப்ரீக்குவன்சியும் ஹையஸ்ட். இது ஏன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அதிகமான எனர்ஜி இருந்தால் அதுக்கு ஃப்ரீக்குவன்சியும் அதிகமாக இருக்கும், லோயஸ்ட் எனர்ஜி இருந்தால் அதுக்கு ஃப்ரீக்குவன்சியும் லோயஸ்டாக இருக்கும். இப்போது அதிகமான ஃப்ரீக்குவன்சியில் இருக்கிற எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் எது அப்படின்னா அது வந்து காமா ரேஸ். ஹையஸ்ட் ஃப்ரீக்குவன்சி கொண்ட எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் எது அப்படின்னா அது காமா ரேஸ். ஏன் அப்படின்னா அதுக்கு ஹையஸ்ட் எனர்ஜி அதிகம், அதுக்கு காமா ரேஸ்க்கு எனர்ஜியும் அதிகம், அதனால் ஃப்ரீக்குவன்சியும் அதிகம். லோயஸ்ட் ஃப்ரீக்குவன்சி கொண்ட எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் எது அப்படின்னா அது வந்து ரேடியோ வேவ்ஸ். ஏன் அப்படின்னா அதுக்கு லோயஸ்ட் எனர்ஜி, இருக்கிற ரேடியேஷன்லே லோயஸ்ட் எனர்ஜி கொண்ட ரேடியேஷன் எது அப்படின்னா இந்த ரேடியோ வேவ் தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஃப்ரீக்குவன்சி, காமா ரேஸ்க்கு அதிகமாக இருக்கும், அதை விட ஒப்பிடும்போது எக்ஸ்ரேஸ்க்கு கொஞ்சம் லோவாக இருக்கும், அதை விட ஒப்பிடும்போது யூ விசிபிள் ரேடியேஷனுக்கு கொஞ்சம் லோவாக இருக்கும். அப்போது ஹையஸ்ட் எனர்ஜி இருந்தால் ஃப்ரீக்குவன்சியும் ஹையஸ்ட்டாக இருக்கும், லோயஸ்ட் எனர்ஜி இருந்தால் அதுக்கு ஃப்ரீக்குவன்சியும் லோவாக இருக்கும். இப்போ இது ரெண்டு பார்த்தோமா. அடுத்து இந்த ஆறு ரேடியேஷனுக்கு வேவ் லென்த் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வேவ் லென்த் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த எனர்ஜிக்கும் ஃப்ரீக்குவன்சிக்கும் ஆப்போசிட்டாக இருக்கும். எந்த ஒரு ரேடியேஷன் ஹையஸ்ட் எனர்ஜி ஹையஸ்ட் ஃப்ரீக்குவன்சியில் இருக்கோ அந்த ரேடியேஷனுக்கு வேவ் லென்த் வந்து லோவாக இருக்கும். கம்பேர்ட் வித் லோயஸ்ட் எனர்ஜி லோயஸ்ட் ஃப்ரீக்குவன்சி ரேடியேஷனை ஒப்பிடும்போது இந்த ஹையஸ்ட் எனர்ஜி ஹையஸ்ட் ஃப்ரீக்குவன்சியில் இருக்கிற இந்த ரேடியேஷனுக்கு வேவ் லென்த் வந்து லோவாக இருக்கும். ஸோ இது வந்து லோயஸ்ட் வேவ் லென்த் கொண்ட ரேடியேஷன், காமா ரேஸ் வந்து லோயஸ்ட் வேவ் லென்த் கொண்ட ரேடியேஷன். கம்பேர்ட் வித் ரேடியோ வேவ் ஒப்பிடும்போது ஹையஸ்ட் வேவ் லென்த் கொண்ட காமா ரேடியோ வேவ்ஸ் வந்து ஹையஸ்ட் வேவ் லென்த் கொண்ட ஒரு ரேடியேஷன். இதை ஒப்பிடும்போது காமா ரேஸ்க்கு வேவ் லென்த் வந்து லெஸ்ஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா இட் ஹேஸ் தி ஹையஸ்ட் எனர்ஜி அண்ட் ஹையஸ்ட் ஃப்ரீக்குவன்சி. இப்போ இது வந்து இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் வேவ் லென்த். ஸோ ரேடியோ வேவ்ஸ் வந்து ஹையஸ்ட் வேவ் லென்த் இருக்கும், ஆனால் லோயஸ்ட் ஃப்ரீக்குவன்சி லோயஸ்ட் எனர்ஜி இருக்கும். அடுத்து மைக்ரோவேவ்க்கு வேவ் ரேடியோ வேவ்ஸ் ஒப்பிடும்போது கொஞ்சம் வேவ் லென்த்து லோவாக இருக்கும். அதே போல் தான் அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். காமா ரேஸ்க்கு எல்லாத்த விட இங்கே இருக்கிற ஆறு ரேடியேஷன்லேயே வேவ் லென்த்து குறைவான வேல்யூ கொண்டது எது அப்படின்னா காமா ரேஸ் தான். அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா என்ன வேல்யூவில் இருக்கும் அப்படின்னா வேவ் லென்த்து லெஸ் தென் லெஸ் தென் 0.001 நானோமீட்டர். இதுதான் இந்த காமா ரேஸோட வேவ் லென்த், எவ்வளோ லெஸ் தென் 0.001 நானோமீட்டர். அப்போது எக்ஸ்ரேஸ்க்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா எக்ஸ்ரேஸ்க்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0.01 நானோமீட்டர் டு 10 நானோமீட்டர். எக்ஸ்ரேஸ்க்கு எவ்வளோ வேவ் லென்த் வேல்யூ அப்படின்னா ரேஞ்ச் அப்படின்னா வேவ் லென்த் ரேஞ்ச் அப்படின்னா 0.01 நானோமீட்டர் டு 10 நானோமீட்டர். இதுதான் எக்ஸ்ரேஸோட வேவ் லென்த் ரேஞ்ச். யூவி விசிபிள் ரேடியேஷனுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா யூவி விசிபிள் ரேடியேஷனுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 200 நானோமீட்டர் டு 700 நானோமீட்டர். இந்த ரேஞ்சில் தான் யூவி விசிபிள் ரேடியேஷனோட வேவ் லென்த் இருக்கும். எவ்வளோ இருக்கும், 200 நானோமீட்டர் டு 700 நானோமீட்டர். அடுத்து ஐஆர் ரேடியேஷனுக்கு எவ்வளோ வேவ் லென்த் ரீஜியன் இருக்கும் அப்படின்னா 700 நானோமீட்டர் டு, ஐஆர் ரேடியேஷன் எவ்வளோ இருக்கும், 700 நானோமீட்டர் டு 1 மில்லிமீட்டர் நானோமீட்டர் டு 1 மில்லிமீட்டர். இதுதான் 700 நானோமீட்டர் டு 1 மில்லிமீட்டர். இதுதான் ஐஆர் ரேடியேஷனோட வேவ் லென்த் ரீஜியன்.
அடுத்து வந்து மைக்ரோவேவ்ஸ். மைக்ரோவேவ்ஸ்க்கு எவ்வளோ வேவ் லென்த் ரீஜியன் இருக்கும் அப்படின்னா 1 மில்லிமீட்டர் டு 1 மீட்டர். ஸோ மைக்ரோவேவோட வேவ் லென்த் ரீஜியன் என்ன அப்படின்னா 1 மில்லிமீட்டர் டு 1 மீட்டர். அப்போ ரேடியோ வேவ்ஸ்க்கு நான் ஆல்ரெடி சொன்னேன் இதுதான் ஹையஸ்ட் வேவ் லென்த் இருக்கிற ஒரு ரேடியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ரேடியோ வேவ்ஸ்க்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1 மீட்டர் டு 10 பவர் 7 மீட்டர். ஸோ ஆல்மோஸ்ட் 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளால் இந்த ரேடியோ வேவ்ஸை யூஸ் பண்ண முடியும். அவ்வளோ வந்து வேவ் லென்த் வந்து ரீஜியன் வந்து இந்த ரேடியோ வேவ்ஸ்க்கு இருக்குது. அதனால தான் இந்த ரேடியோ வேவ்ஸை ரேடியோ ஃப்ரீக்குவன்சிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி என்னென்ன சொல்லியிருக்கேன், காமா ரேஸ்க்கு ஹையஸ்ட் எனர்ஜி இருக்கும், ஹையஸ்ட் ஃப்ரீக்குவன்சி இருக்கும், பட் வேவ் லென்த்து லோயஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அப்படியே போக நான் எழுதியிருக்கிறதே வந்து இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் த வேவ் லென்த், டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் த எனர்ஜி அண்டு ஃப்ரீக்குவன்சி. லாஸ்ட்டாக எழுதியிருக்க ரேடியோ வேவ்ஸ்க்கு லோயஸ்ட் எனர்ஜி இருக்கும், லோயஸ்ட் ஃப்ரீக்குவன்சி இருக்கும், பட் வேவ் லென்த்து ஹையாக இருக்கும். இப்போ நான் இங்கே வேல்யூ எழுதியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இதை பார்த்தாவே உங்களுக்கு புரியும் இது லோயஸ்ட் வேவ் லென்த் ரீஜியன். ஸோ இதை ஒப்பிடும்போது இதோட ரீஜியன் இன்க்ரீஸ் ஆகுதா, இதை ஒப்பிடும்போது யூவி விசிபிள் ரேடியேஷனோட ரீஜியன் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படியே நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா இதுக்கு தான் ஹையஸ்ட் வேவ் லென்த் இருக்குது. இதுதான் எலக்ட்ரோமேக்னடிக் ரேடியேஷனோட பேசிக். இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம இப்போ நான் சொல்லிகிட்ருக்கிற இந்த வேவ் லென்த்து, ஃப்ரீக்குவன்சி, வேவ் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.